அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. மரணத்திற்கு பின்பு பயன் தரும் செயல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய அனைத்து செயல்களும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றன. ஆனால் மூன்று விஷயங்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும். ஒன்று, நிலையான தர்மம். இரண்டாவதாக, பயனளிக்கக்கூடிய அறிவு. மூன்றாவதாக, தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய பிள்ளை. இந்த நபி மொழி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹு திர்மிதி என்ற நூலில் 1376 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் மரணித்து இவ்வுலகத்திற்கு பிரியா விடை கொடுக்கும் போது தொடர்ந்தும் அவனுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய மூன்று விஷயங்கள் ரத்தின சுருக்கமாக இந்த நபிமொழியிலே எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கின்றது. நிலையான தர்மம் என நாம் அறிந்திருக்கக்கூடிய விஷயங்களை ஆராய தலைப்படுகின்ற போது, பொதுவாக ஒரு சில தனி மனிதர்களோ அல்லது ஒரு சமூகமோ நன்மை பெறக்கூடிய வகையில் மேற்கொள்ளும் எந்த நடவடிக்கையும் அது இஸ்லாமிய வரையறைக்குட்பட்டதாக இருக்கும்போது அதனை நிலையான தர்மம் என்று நாம் கூறலாம். இந்த வகையில் ஒருவர் தன்னிடம் இருக்கும் செல்வத்தை பயன்படுத்தி முஸ்லிம் சமூகம் பயன்பெறும் வகையில் தொழிற்சாலைகள், பாடசாலைகள், வாசகசாலைகள், பள்ளி வாசல்கள், மருத்துவமனைகள், சந்தைகள் போன்றவற்றை நிர்மாணித்தால், பாதைகள் அமைத்து முஸ்லிம்களுடைய பயணங்களை இலகுபடுத்திக் கொடுத்தல், நீர்வசதி செய்து கொடுத்தல் போன்ற பல சமூக பணிகளை நிலையான தர்மம் என்று குறிப்பிடலாம். இப்படிப்பட்ட நிலையான காரியங்களை எவர்கள் இந்த உலகத்தில் செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறப்பிற்கு பின்பாகவும் அந்த செயல்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இரண்டாவதாக, பயன் தரக்கூடிய கல்வி என்று குறிப்பிடுகின்றார்கள். மனிதனை பொறுத்தவரையில் அறிவு என்பது மிக முக்கியமான ஒன்று. மிருகத்தில் இருந்து மனிதனை வேறுபடுத்தி காட்டும் பிரதானமான ஊடகமான அறிவு காணப்படுகின்றது. அல்லாஹுவின் அடியார்களில் நிச்சயமாக அல்லாஹுவை அஞ்சுபவர்கள் அறிஞர்களே என்று அல்குர்ஆனும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. இந்த அறிவு ஒருவருடைய இறப்பிற்கு பின்பாக அவருக்கு பல நன்மைகளை பெற்றுக் கொடுக்கின்றது. அடுத்து, தனக்காக பிரார்த்திக்கக்கூடிய சாலிஹான நல்ல பிள்ளை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். சிறந்த பிள்ளை என்னும் போது அவன் தன் பெற்றோர்களால் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட இஸ்லாமிய ஒழுக்க நெறிகளை, பயன்படுத்தப்பட்ட நற்குணங்களை, நற்பண்புகளை ஒரு குழந்தை எப்படியெல்லாம் அறிந்திருக்க வேண்டுமோ அப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளையை இஸ்லாமிய சூழலில் வளர்த்து எப்போதும் அல்லாஹுவுக்கும் தன் பெற்றோர்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்குமாறு அந்த பிள்ளையை வளர்த்துவிட்டு சென்றோம் என்று சொன்னால், அந்த பிள்ளையினுடைய அந்த பிரார்த்தனை ஒரு பெற்றோருக்கு அவர்களுடைய இறப்பிற்கு பின்பாக பலன் தரக்கூடிய வகையிலே அமைகின்றது என்பது போன்ற உண்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நிலையான கொடைகளை, நிலையான நன்மைகளை பெறுகின்ற நல் அடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.